வணக்கம். சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொல் வந்து தமிழில் வந்து நம்ம சேதம் அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் டேமேஜ். இந்த சேதம்ன்ற சொல்லிருந்து எப்படி டேமேஜ் இந்த சொல்லை எப்படி உருவாக்கியிருக்காங்க? ஆங்கிலம் வந்து தமிழோட ஒரு கிளைமொழி. உலகத்தில் மொழிகள், உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் தமிழர்கள் தான் உருவாக்குனது. தமிழிலிருந்து உருவாக்கப்பட்டவை அதாவது எல்லா மொழிகளும். மக்களை பிரித்தாள்வதற்காக இப்படி பல மொழிகளை உருவாக்கியிருக்காங்க. இதில் நிறைய காணொலிகளை உங்களுக்கு உலகத்தில் பல மொழிகளை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்ற அந்த விதத்தை உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி சில சொற்களை பார்க்கலாம், தமிழ்லேருந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கவனித்து பாருங்கள். நம்ம தமிழ் மொழியில் வந்து எல்லா சொல்லும் பொருள் இருக்கும், எதை சொன்னாலும் உங்களுக்கு பொருள் விளங்கும். தமிழ் மொழியை தவிர பிற மொழிகளில் வந்து அப்படி பொருள் இருக்காது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒளி வாங்கி அப்படின்னு ஒரு சொல், அது உங்களுக்கு அந்த ஒளியை வாங்கிக்குது, அதனால் நம்ம ஒளி வாங்கின்னு பேர் வச்சுருக்கோம். இப்படி ஆங்கிலத்தில் எதனா பொருள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொருள் இருக்காது. இந்த ஒளி வாங்கியில் இந்த ஒளியை விட்டுட்டு வாங்கியில் வா இங்கி வாங்கி பகரமகர திரிபில் இந்த WMM மாற்றிட்டு இது ஒரு மூணு எழுத்தை மட்டும் எடுத்துக்கிறது. வானா மாலை ஒரு எம் எடுத்துக்கிறது, இன்னில் வந்து ஐ எடுத்துக்கிறது, கீழே வந்து சி எடுத்துக்கிறது. மூணே மூணு எழுத்தை மட்டும் போட்டுட்டு மைக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்களும் வந்து அதை ஆங்கிலம் வந்து பெருமையாக மகிழ்ச்சியாக படிக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் பொருள் இருக்கானா? பொருள் இல்லை. அது எங்கேருந்து எடுத்திருக்கானா? இப்படி தமிழ் சொல்ல தான் மாற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சரி, இந்த மைக்குன்றதுக்கு எதனா பொருள் இருக்கா? இப்போ ஒலி வாங்கி நம்ம சொல்கிறோம், ஒலிக்கு சவுண்டு, வாங்கிக்கு ரிசீவர். இப்போ ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறது வந்து எப்படி வச்சுருக்கணும்? ஒலி வாங்கிக்கு சவுண்ட் ரிசீவர்னு வச்சுருக்கணும். ஆனால் என்ன வச்சுருக்கான்? மைக்கு. எப்படி இந்த சொல் வந்தது? இப்படி தான் வந்திருக்கு. அடுத்ததாக எரிபொருள். எரிபொருள்னு இருக்குது, எரிக்கக்கூடிய பொருள், அதனால் எரிபொருள் உங்களுக்கு பொருள் விளங்கும். இந்த எரிபொருளில் பாருங்கள், இப்படி பொருள் எரிய விட்டுட்டு வெறும் பொருள் போரூயில், இதில் சில இடத்துக்களை மட்டும் கூட்டிட்டு FUEL ஃபியூல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதே போல் இந்த குடல் இறக்கத்துக்கு அர்னியான்னு சொல்லுவாங்க. குடல் கோளாறு பிரச்சனை ஆகிட்டு குடல் இறக்கமாயிரும், அதுக்கு அர்னியான்னு சொல்லுவாங்க. அதுவும் இதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே போல் குடலை விட்டுட்டு வெறும் இறக்கத்தை மட்டும் இ அப்படின்னா ஹீ, அப்படி ஹீ ரா இ கா இம் இறக்கம் இப்படி எழுதிட்டு இந்த மகரத்தை நகரமாக மாற்றிட்டு இந்த பக்கம் ஒரு மூணு எழுத்து, இந்த பக்கம் ஒரு மூணு எழுத்து கூட்டி எழுதிட்டு பாருங்கள், HERR இப்படி எடுத்துக்கணும், NIA இதை மட்டும் கூட்டி எழுதணும்னா அர்னியா அப்படின்னு வரும். இதை தான் நீங்கள் இந்த மருத்துவத்திலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றிட்டு அடிமைப்படுத்துறதுக்காக இப்படி பொருள் இல்லாத ஒரு மொழியை உருவாக்கி இதில் உங்களுக்கு மோக நீங்கள் அறிவாளின்னு இந்த மொழியெல்லாம் படிச்சுன்னு இருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பொருளே இல்லாத சொற்கள். இந்த மொழியில் இப்போ எப்படி படித்தா உங்களுக்கு எப்படி அறிவு வரும்ன்றது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதே போல் இப்போ நம்ம காவல் அப்படின்னா இப்படி மாற்றினா தான் வேறு சொல்லோ மொழியோ உருவாக்க முடியும். கான கேசே வான வகரப்பகர திரிவில் வான பா, இப்போ பாட்டுன்னு எழுதுறோம் இல்லைங்களா, அது போல் வான பான்னு மாற்றிடுறது இல்லை, அப்படியே இருக்குது. இப்படி இதை கலைச்சிட்டு பாருங்கள், POLICE இப்படி கூட்டி எழுதணும்னா நம்ம காவல்ன்றது உங்களுக்கு தெரியும், அது காவல் காக்கிற வேலை, அதனால் காவல். இது போலீஸ்னால் என்ன பொருள் இருக்குன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். இந்த காவல்ன்றத போலீஸ் அப்படின்னு மாற்றிட்டான். அடுத்ததான் டேமேஜ் ஆகி போச்சு, சேதம் ஆயிடுச்சுன்றது டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேமேஜ்ன்றதை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேதம் சே த, ஆனால் இதெல்லாம் முறைப்படி இல்லை. இது வந்து என்ன டகரமாக தான் இருக்கணும். இது தகரத்துக்கு வந்து எப்படி எழுதணும்னா தா அப்படின்னா DHA எழுதணும். ஆனால் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போய் பார்த்தீங்கன்னா இந்த TCTN எல்லாம் போட்டிருப்போம், அப்படி தப்பு தப்பாக இருக்குது. இதெல்லாம் யார் என்றைக்கு சரி பண்ண போகிறாங்களோ தெரியாது, அரசு தான் பார்த்து இதெல்லாம் சரி பண்ணணும். சே தா இதுக்கு எச் போடணும். இந்த இதை உருவாக்குறதுக்கு எளிதாக இருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கேன். சே தா இம் சேதம் இம்முக்கு பாருங்கள் இஎல்லாம் ஏன் வந்திருக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ளேம் இம் க்ரைம் இம் சம் இம் எம்இ போட்டு எப்படி இம்னு எழுதுறாங்கன்னு தெரி புரிஞ்சுங்க. அதே அடிப்படையில் தான் இங்கே இம்னு போட்டு எழுதியிருக்கு. இந்த இ போட்டாலும் ஏ போட்டாலும் ஏகாரமாக படிக்கலான்றது எகர அகர திரிபு
இப்படி படிக்கலான்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே போல் இந்த சி வந்து மெல்லினமாக இருந்தால் வல்லினமாக மாற்றிடுறது. எப்படி இங்கே கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோளம்ன்றது சொன்னால் இவங்களும் சொன்னால் இவங்க கன்னடக்காரன் எப்படி மாறுவாங்க? இவங்களுக்கெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்தா தான் அந்த வரி வடிவத்தை மாற்றி ஒளி வடிவத்தை மாற்றி இவங்களுக்கு வேறையாக சொல்லி பிரிச்சுட்டாங்க. நம்ம சோளம் அப்படின்னா அந்த சோவை ஜோ அப்படி மாற்றிடுறது, அந்த மகர மெய் எழுத்தை விட்டுற வேண்டியது, விட்டுட்டு சோளம் அப்படின்னா ஜோலா, இதுதான் கன்னடம். இப்படி மாற்றி சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மக்களை பிரிக்கிறதுக்காக. அதே மாதிரி சீரகம் அப்படின்னா நம்ம சீராகா இப்படி நம்ம சீரகம் சொல்கிறத இந்த சீயை வந்து இதே போல் வள்ளினமாக மாற்றிடுவாங்க. சீன்னா ஜி, அந்த இம்மை விட்டுடுவாங்க. கன்னட மொழியில் வந்து மெய்யெழுத்தில் முடிகிற எந்த எழுத்தும் எழுதக்கூடாது. சோளம் அப்படின்னா ஜோலா, சீரகம் அப்படின்னா சீரகம், அப்படி அப்படி சொன்னோம்னா தமிழாக தானே இருக்கும், அதுனா மாற்றம் இல்லை. அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த இம்மை விட்டுட்டு சீரகம் சீனா ஜி மாற்றிட்டு ஜீரிகே, இதை ஏவாமல் படிக்கலாம் ஆவாமல் படிக்கலாம், இப்படி மாற்றி சொல்லி கொடுத்துருவாங்க. சீரகம் என்னாச்சு கன்னடத்தில்? ஜீரிகே. அதே போல் நம்ம தண்டு அப்படின்னா தா நம்ம மெல்லினமாக படிக்கிறோம், அங்கே என்ன கன்னடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தாவாக இருந்தால் தாவாக மாற்றிடுறது, டூவாக இருந்தால் டூவாக மாற்றிடுறது, தண்டு அப்படின்னா தண்டு அப்படின்னு மாற்றி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ தமிழில் எப்படி மாற்றி இந்த ஒளி வடிவத்தை மாற்றி சில எண்கள் எழுத்துக்களை குறைச்சி கன்னடமாக மாற்றிருக்காங்க. இங்கே எப்படி சோளம் ஜோலா மாறி இருக்குதோ, சீரகம் ஜீரிகே மாறி இருக்குதோ, அதே போல் சேதம் அப்படின்னா இந்த சேன்றதை வந்து ஜே அப்படின்னு மாற்றிடுவாங்க. சேதம் அப்படின்னா ஜேதம் அப்படி மாற்றிட்டு இந்த ஈகார ஈயை வந்து ஏ ஆவா ஏவா மாற்றிட்டு இப்படி மாற்றிக்கிறது. ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு இப்படி எடுத்துக்கணும். டிஏஎம்ஏ ஜிஇ இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா டேமேஜ், தமிழில் சேதம், ஆங்கிலத்தில் டேமேஜ். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மூலம் வந்து தமிழ் தான். இந்த அடிப்படையில் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க. இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.